இமானுவேல் சேகர் என் பாட்டான்றான், மருது சகோதரர்கள் என் முப்பாட்டான்றான், வேலு நாச்சியார் எங்க அப்பத்தான்றான். வடிவேல் சாருடைய பஞ்சாயத்தை தீர்த்து வச்சது யாருன்னு கேட்டா மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தான் வடிவேல் சாருடைய பஞ்சாயத்தை தீர்த்து வச்சாருன்னு வைகை புயல் வடிவேல் சாரே சொல்லிட்டாருங்கன்னு உடனே இந்த சீமான் ஒரு மாதிரி சிரிப்பான், தெரியுமா? ஒரு மாதிரி சிரிப்பான். ஆமா, கழுதை வெளிக்கு போகும்போது அப்படிதான் ஒரு சவுண்ட் வரும். சிவாஜி கணேசன் நான் எழுதி கொடுத்த வசனம் தான் படிச்சாருன்றான். இந்திரா காந்தி செத்துட்டு போது நான் மூணு நாள் சாப்பிடாம இருந்தேன், சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சாங்கன்றான். யாரோ பார்த்தாலும் எனக்கு தெரியும். இன்னைக்கு இப்ப நேற்று ஒரு படம் பார்த்தேன், மிகுந்த மரியாதை கூறிய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா ராமதாஸ் உட்காந்துருக்காருங்க சேர்மேல. சீமான் இருந்தால் கீழே உட்காந்து ஏதோ காதல சொல்றாரு. அவர் இவன் சொல்றது பெருசா எடுத்துக்கல. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில மக்கள் வடமாநில மக்களோடு சேர்த்து பிரதமராக திரு மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த இந்தியா பேசிக் கொண்டிருக்கிறது. இதில் இந்த மென்டல் லூசு பையன் சீமான் இருந்தால் சொல்றான், நான் தான் திமுக ஆட்சி வழி நடத்துறேன். இப்படி ஒரு மானம்பட்ட வாழ்க்கை வாழ்றத விட இன்னும் சொல்ல போனா தும்பச்செடியில தூக்கு போட்டு சாவலாம். வணக்கம். குடியாத்தம் குமரன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பதிவு நமது காமெடி பீஸ் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானை குறித்து. ஏன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போதான் வடிவேல் சார் என்ட்ரு ஆயிருக்கார். இத்தனை நாள் வரையும் நம்ம வடிவேல் சாருடைய பாஸ்ட் காமெடிஸ், அதாவது அவருடைய கடந்த கால திரைப்படத்தினுடைய நகைச்சுவையை தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வரைக்கும் வடிவேல் சார் காமெடி தான் பாக்குறோம். ஏன்னா ஒரு உண்மை என்னன்னு கேட்டா எல்லாரும் சொல்றதுதான் நானும் சொல்றேன். இது வரைக்கும் வடிவேல் சார் இடத்த இன்னும் யாரும் பிடிக்கல. வடிவேல் சார் இடத்த யார் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு கேட்டா வடிவேல் சார் தான் ஃபுல்ஃபில் பண்ணணும். வைகை புயல் வடிவேல் தான் அவருடைய இடத்தை அவர் ஃபுல்ஃபில் பண்ண நிரப்பணும். அவருடைய இடத்த மட்டும் இல்லாமல் வாழும் கலைவனராக திகழ்ந்த சிறந்த ஒரு சிந்தனை சிற்பியாக இந்த விவேக் சார், அவருடைய இடத்தை யார் இப்ப ஃபுல்ஃபில் பண்ணணும்னு கேட்டா வைகை புயல் வடிவேல் தான். எனவே இன்றைக்கு அந்த சீமான் அந்த காமெடி பேச்சு, செல்போன் எடுத்தா சிரிக்கணும்னா சீமான் தான். சீமான் பேச்சு கேட்டா சிரிச்சிடலாம். நானே எவ்வளவோ சீமானை பத்தி நிறைய பேசிட்டேன் ஆச்சுங்களா. இன்னைக்கு புதுசா அந்தாலும் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, மிகுந்த மரியாதைக்குரிய சாதி கொடுமையை எதிர்த்து போராடி இந்த மண்ணில் தன் உயிரை தியாகம் செய்த வீரவரணம் அடைந்த ஐயா இமானுவேல் சேகரனுடைய நினைவிடத்திற்கு சென்று அவருடைய நினைவிடத்திலே மரியாதை செய்து விட்டு வந்து அங்கே இவர் மரியாதைக்குரிய ஐயா இமானுவேல் சேகர் அவர்களுடைய வரலாறு எல்லாம் இவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு இமானுவேல் சேகரன் வந்து வேற யாரும் இல்லை, அவர் வந்து என்னுடைய பாட்டான்ட்டார். ஏன்னா அந்தாலும் எல்லாருக்குமே ஒரு உறவு வச்சிருப்பார். இமானுவேல் சேகர் என் பாட்டான்றான், மருது சகோதரர்கள் என் முப்பாட்டான்றான், அப்புறமா வந்து அம்மையார் வேலு நாச்சியார் எங்க அப்பத்தான்றான். இப்படி எல்லாருமே ஒரு உறவு முறை தான். அந்தாலும் எப்ப பிறந்தாருன்னு எனக்கு தெரியல. சீமானோட ஒரு 500 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னால பிறந்து என்றும் சிரஞ்சீவினு கடவுள் விட்டு வரம் பெற்று இப்ப இருக்கிற தோட்டத்துல சீமான் இன்னும் 1200 வருஷம் நீ இப்படியே இருப்ப அப்படின்னு எதனா கடவுள் வரம் கொடுத்துச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னால இறந்து பண்ணவங்களாம் எங்க அப்பான்றாரு, எங்க அம்மான்றாரு, எங்க தங்கச்சின்றாரு, எங்க முப்பாட்டான்றாரு. எல்லாருமே உறவு முறைதான், எல்லாரும் உறவு முறைச்சுதான். எனக்கு அவங்க தெரியும், எனக்கு இவங்க தெரியும், அவங்க கூட நயந்த இவங்க கூட பைத்தியக்காரர்ல பைத்தியக்காரர் மாதிரி பேச சொல்ல வருகிற விஷயம். அந்த சீமான் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள்ட்ட இவர் பேசிட்டு அதன் பிறகு பத்திரிகையாளர் எந்த கேள்வியும் சீமான் கேட்கல. ஏன்னா டிவியில் எதுவும் போடுறதுல இல்ல, யூடியூப் சேனல்ஸ்ல மட்டும் சோசியல் மீடியால மட்டும் தான் வருது. ஏன்னா பைத்தியக்கார சப்ஜெக்ட் எல்லாம் வந்துட்டு டிவியில எல்லாம் போட மாட்டாங்க இல்ல. அதுல வந்து இவர் ஐயா இமானுவேல் சேகரனை குறித்து சொன்னார் இவர் ரைட்டு. அது 4 பேர் சொல்றதை இவர் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு என் பாட்டான்னு சொல்லிட்டார் இமானுவேல் சேகரன். ஓகே, அவர் ஒரு பொதுவான ஒரு தலைவர், எல்லோரும் உரிமை கொண்டாடலாம் என்னை உட்பட. அதுக்கடுத்து இதே சீமானே பத்திரிகையாளர் எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. உடனே சீமான், வேற எதுவும் கேட்க மாட்டீங்களா, வேற எதுவும் கேட்க மாட்டீங்களா, சரி அவங்களுக்கு அவங்களே பேசுறாங்க, இன்னும் அடுத்த தலைவர் வரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், அதுக்குள்ள நமக்கு டைம் பாஸ் ஆகும், இந்த சீமான் பையன் இந்த சீமான் எதனா பேசுவோம், எதனா ஒரு நகைச்சுவா பேசுவோம், நமக்கு டைம் பாஸ் ஆகும், நம்ம எடுத்து யூடியூப் சேனல்ல போட்டு விட்டா ஏதோ மென்டல் பேசுறான் பாக்கலாம், நிறைய வியூவர்ஸ் பார்ப்பாங்க, நமக்கும் நிறைய வியூவர்ஸ் கிடைப்பாங்க, சரின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கேட்டோடனே இந்த மாதிரி வடிவேல் சார் வந்து வைகை புயல் வடிவேல் சார் வந்து தெரிய ரீஎன்ட்ரு ஆயிட்டாரு. அவரு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. ஏன்னா
வடிவேல் சாருடைய பஞ்சாயத்தை தீர்த்து வச்சது யாருன்னு கேட்டா மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தான் வடிவேல் சாருடைய பஞ்சாயத்தை தீர்த்து வச்சாருன்னு வைகை புயல் வடிவேல் சாரே சொல்லிட்டாருன்னு உடனே இந்த சீமான் ஒரு மாதிரி சிரிப்பான் தெரியுமா, ஒரு மாதிரி சிரிப்பான். ஆமா, கழுதை வெளிக்கு போகும்போது அப்படிதான் ஒரு சவுண்ட் வரும். அது ஒரு மாதிரி சிரிப்பு, அவன மாதிரி யாரும் சிரிக்க முடியாது. அந்த கழுதை வெளிக்கு போகும்போது என்ன சவுண்ட் வருமோ அதே மாதிரி சிரிச்சிட்டு சீமானே, அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் அப்படி என் பங்காளி சொன்னார். யாரு? அண்ணன் வைகை புயல் வடிவேல் வந்து சீமானுக்கு பங்காளியா? ஏடா உனக்கு வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாமே வரவு முறையா? 500 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவங்க எங்க முப்பாட்டான்ற, எங்க தாத்தான்ற, எங்க முப்பாட்டி என்ற, எங்க பாட்டி என்ற, எங்க அம்மான்ற, எங்க அப்பாத்தான்ற, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால இறந்து போனவங்கள நான் தான் அவங்களை காப்பாத்தினான்ற, இப்ப நிகழ்கால தயாரர்கள்லாம் நான் தான் சொல்லி கொடுத்தான்ற. எப்பா பாப்பா பாப்பா மண்டை குழம்புடா சாமி. ஆமா, அது என் பங்காளி பிரச்சனை, நான் தான் தீர்த்து வச்சேன். வைகை புயல் வடிவேல் சாரே சொல்றாரு, நேற்றைக்கு நடந்த ஒரு விழாவில் கண்ட தண்ணி விட்டு சொல்றாரு, மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியை பார்த்த பிறகு என் லைஃப்ல ஒரு டர்ன் அவுட் ஆயிடுச்சு, என் வாழ்க்கையில நான் இழந்ததெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு, என் வாழ்க்கை திரும்பி ஒரு நல்ல நேரம் எனக்கு வந்துருச்சு. மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியை பார்த்த பிறகு எனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு, நான் மீண்டும் திரைப்படத்தில் என்டர் ஆகி பல இடத்தை நான் பிடிப்பேன், என் இடத்த மட்டும் இல்ல விவேக் சார் இடத்தையும் நான் தான் பிடிக்கணும்னு சொல்லி அதை வைகை புயல் வடிவேல் சார் அகங்காரமா சொல்லல, ஒரு சிறந்த ஒரு கலைஞன் விவேக் வந்து ஒரு சிறந்த கலைஞன் அவரு. ஆமா, விவேக் வந்து ஒரு சிறந்த கலைஞர். உண்மையிலே விவேக் சார் வந்து நான் ஒரே ஒரு மருந்தா ஒரு நேரம் பார்த்தேன், மிகுந்த மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மாசு அவர்கள் மரக்கன்று நடக்கிற விழாவிலே அன்று மாலை எனக்கு சைதாப்பேட்டையில கூட்டம் இருந்தது. காலையிலே அண்ணன் விவேக் அவர்களை பார்க்க வேண்டும், ஒரு வாழும் கலைவாணர் அவர், அவரை பார்க்க வேண்டும் என்று பார்த்தவரோடு ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். ஆமா, அந்த விவேக் சார் இடத்தையும் நான் வந்து பிடிப்பேன். ஏன்னா இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன், எந்த நகைச்சுவை நடிகளையும் நான் குறை சொல்ல விரும்புவார்ல இந்த பதிவுல, எல்லா நகைச்சுவையும் இருக்காங்க. இப்ப ரீசெண்டா யோகி பாபு எங்க திருவண்ணாமலை மாவட்டத்துக்கார், அவரும் நல்லா பண்றாரு, பண்றாப்டி பெரோட்டா சூரி அவரும் நல்லா பண்றாப்டி, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இப்போ ஃபீல்ட்ல நல்லா ஃபேமஸா இருக்குது யாருன்னு கேட்டா யோகி பாபு இருக்காப்டி, அதே மாதிரி பெரோட்டா சூரி இருக்காப்டி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு பேர் சரியா தெரியல, அவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா ஒரு உண்மை என்னன்னு கேட்டா வைகை புயல் வடிவேல் சாருடைய இடத்த இன்னும் யாரும் பிடிக்கலதான் ஒரு உண்மை. இன்னைக்கு வரைக்கும் மீம்ஸ்ல பாருங்க, வேற எந்த காமெடி நடிகர் பண்ணா மீம்ஸ்ல போடுறாங்களா பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் வடிவேல் சார் வந்து பெரிய படங்கள் வந்து பெரிய லெவல்ல படங்கள்ல வந்த மாதிரி சொன்னா ஒரு 10 வருஷம் ஆயிடும், 10 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். பெரிய லெவல்ல ஒரு படம் வடிவேல் சார் வடிவேல் சார் ஒரு பெரிய லெவல் 10 வருஷம் இருக்கும். ஆனா அந்த 10 வருஷமா இன்னும் ஃபீல்ட்ல யார் இருக்கிறாங்கன்னு கேட்டா, இன்னைக்கு கூட டிவியில நம்ம யார் காமெடி பாக்கணும்னு கேட்டா, இன்னைக்கு வரைக்கும் ஃபர்ஸ்ட் செந்தில் கவுண்டமணி காமெடி, அடுத்து வடிவேல் சார் காமெடி, இன்னைக்கு வரைக்கும் இவங்க தான் இருக்கிறாங்க. அதனால எந்த நகைச்சுவை நடிகர்களையும் நான் தரந்தாழ்ந்து பேசவில்லை, பட் அவங்களோட ஒரு ஸ்டைல் அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்காது. அந்த மாதிரி வடிவேல் சார் வந்து இன்னைக்கு வரைக்கும் மீம்ஸ் எடுத்தீங்கன்னா எல்லா மீம்ஸ், இந்த டிவியில வர மீம்ஸா இருக்கட்டும், இல்ல பத்திரிகை வரக்கூடிய கார்ட்டூன் படங்களாக இருக்கட்டும், மொபைல் போன் வரக்கூடிய மீம்ஸ்களாக இருக்கட்டும், யூடியூப் சேனல்ஸுடைய மீம்ஸ்களாக இருக்கட்டும், என்னை போன்ற சமூக வலைத்தளையில பேசக்கூடிய சொற்பொழிவாளர்கள், நாங்க ரெடி பண்ற மீம்ஸா இருக்கட்டும், வடிவேல் சார் தான், வடிவேல் சார் வச்சுதான் காமெடி, அவருடைய குரல் தான். இப்ப இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஒரு கடிதம் எழுதினார்ல நம்முடைய தலைவர் தளபதி மாண்புமிகு தமிழக முதலுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் உட்காந்து அவர் எழுதுறாராம், அதை அப்படியே எடுத்து தாமரை டிவியும் பாரதிய ஜனதா கட்சியோட சோசியல் மீடியாவும் அதை வந்து வெளியிடுறாங்க. அப்போ நம்ம ஆட்கள் சொல்லி தரணுமா? அடேங்க அப்பா, நம்ம ஆட்கள் உலகம் முழுக்க இருக்காங்க டிஎம்கே சோசியல் மீடியில, அவங்க எல்லாம் எந்த எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி, மந்திரி பதவி, மந்திரி பதவி, வார்டு கவுன்சிலர் பதவி, ஊராட்சி மன்ற தலைவர் பதவி, ஒன்றிய குழு உறுப்பினர் பதவி எதுவும் எதிர்பார்ப்பால் தலைவர் தளபதி அவர்களுக்காக எங்கள் நாளைய தமிழகம் எங்கள் வாலிப கலைஞர் ஆவீரண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக சமூக வலைதளங்களில பதிவிட்டுக் கொண்டிருக்கிற சமூக வலைதள போராளிகள் அவரெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அண்ணன் வடிவேல் தான், வைகை புயல் அண்ணன் வடிவேலுடைய மீம்ஸ் தான். இன்னைக்கு அந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமல ஒரு லெட்டர் எழுதுறாரு, அவரோட லெட்டர் எழுதுறாரு தளபதிக்கு, அதை எடுத்து போடுறாங்க, இவர் வந்து தளபதி லெட்டர் எழுதுறாரு, அதை எழுதினேங்கிறாரு. அதுல நம்பால் ஒரு பேக் சைட்ல ஒரு பாட்டு ஒண்ணு வச்சா போறாங்க, கால் நேத்துல இருந்து அதான் ஹைலைட், அதுல அண்ணன் வைகை புயல் வடிவேல் அவர்கள் பாட்டு பாடியிருப்பாரு, ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, இந்த பாட்டு வருது இல்ல, நான் தான் உன் காதல் என்று வரல பாட வருது, நான் பேசுவேன் பாட வராது, ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, அது அந்த வடிவேல் சார் குரல்ல பாடுறத பாட்டு கேட்கும் போதே சிரிப்பு வந்துடும். அந்த பாட்டை வந்து பின்னால போடுறாங்க அண்ணாமலை உக்காந்து தலைவர் தளபதிக்கு பிள்ளையாசத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு அவர் அந்த கார்டில் எழுதிருக்கும் போது அந்த ஆடு ஆடு ஆடுன்னு போட்டு பின்னாலே ஒரு லெட்டர் எழுதி நேருக்கும் போது பின்னால ஒரு அந்த பாட்டு போது வடிவேல் சாருடைய வைகை புயல் வடிவேல் சாருடைய பாட்டு போது ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, அதை பார்த்தா செம சிரிப்பு. சொல்ல வருகிற செய்தி, வடிவேல் சார் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார், இன்னைக்கு வரைக்கும் வடிவேல் சார் தான் இருக்கிறார், வைகை புயல் வடிவேல் தான் இருக்காரு,
இனியும் குறைஞ்சது 10-15 வருஷம் அவர் ஃபீல்ட்ல நல்லா இருப்பாரு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பல கஷ்டங்கள் வரும்போது அந்த கஷ்டத்துல நான் எப்படா வெளியே வரான்னு கேட்டா நகைச்சுவை உணர்வுகள் தான், நகைச்சுவை தான். நம்ம வாழ்க்கையில பல நகைச்சுவை நடக்குது. அப்படி அந்த நகைச்சுவைன்னா வைகப்பில் வடிவருடைய நகைச்சுவை அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. சொல்ல வைக்கிற செய்தி அந்த ஐயா வடிவேல் வந்து, நான் ஏன் இவ்வளவு வடிவேல் சாரை பத்தி பேசுறேன்னு கேட்டா, அவர் வந்து ரொம்ப ஒரு ஒரு 10 வருஷம் நம்ம கேப் விட்டு போச்சே, 10 வருஷம் நம்ம கேப் விட்டு போச்சு, 2 வருஷமா சினிமா வெளியிடுச்சு கொரோனால, 10 வருஷம் கேப் விட்டு போச்சு. தெரியும் அந்த இடத்த நமக்கு யாரு வாங்கி கொடுத்தாங்க? தெரியும் அந்த இடத்த நம்ம வாங்கி கொடுத்தது யாரு? மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவங்க எல்லோருக்கும் விடிவு வந்துட்டது, எல்லோருக்கும் விடிவு காலம். ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு பார்த்து சும்மா போட்டு ஓட்டு கேட்கலீங்க. ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு சும்மா பாட்டை போட்டு நம்ம ஓட்டு கேட்கல. உண்மையிலேயே அந்த பாட்டுக்கு எடுத்துக்காட்டு மாதிரி அந்த பாட்டை நிரூபிச்சவர் யாருன்னு கேட்டா நமது மாண்புமிகு தமிழக முதல்வர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், இந்தியாவின் முதன்மை முதல்வர் தலைவர் தளபதி வந்தாரு விடியல் கொடுத்துட்டாரு. அதில் நமது வைகை புயல் அண்ணன் நடிகர் வடிவேல் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடியலை கொடுத்தார். அவருக்கு ஒரு பிரச்சனை, சினிமான பிரச்சனை நிறைய வரும். கூப்பிட்டார் ஒரே போன் கால், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அவர் வைகை புயல் வடிவேல் சினிமாவில் நடிக்கணும், அவர் நடிக்கணும் சினிமாவில், அவர் நடிக்கணும், அவ்வளவுதான். யாரும் மிரட்டல, உங்களுக்குள்ள பிரச்சனை பேசிட்டு என்னத்துக்கு? ஒரு நல்ல கலைஞன் வந்து நம்ம திரையில பார்க்காம இருக்கிறது, அந்த கலைஞன் வடிவேலை விட நம்மை போன்ற அவருடைய நகைச்சுவை பார்த்து ரசிக்கக்கூடிய நமக்குத்தான் ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்கிறது. அண்ணன் வடிவேலர்களை திரையில பார்க்க, அவருடைய பழைய காமெடிஸ் தான் இன்னும் ஓட்டு இருக்கும், அவருடைய பழைய காமெடி தான். ஆஃப்டர் கொரோனா வரப்போற படத்திலாம் வடிவேலுடைய பணம் இருக்கணும், அவர் வரணும்னு சொல்லி தளபதி நல்ல எண்ணத்துல கூப்பிட்டு சொன்னார். 10 நிமிஷத்துல பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஏதோ ஒரு சினிமா விழாவில் பேசும்போது அவர் நன்றி சொல்றார் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கு. வைகை புயல் வடிவேல் அவர்கள் நன்றி சொல்றார். அவர் கண்ணில் தண்ணி விட்டார். வடிவேல் மதுரக்காரங்கல்ல, மதுரக்காரர். அவங்க மதுரக்காரன் சொன்னீங்கன்னா அவங்க வீரத்துக்கு பேர் போன ஒரு மதுரக்காரங்க. அதாவது மதுரை வீரன் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி மதுரக்காரங்க வீரத்துக்கு பேர் போனவங்க மதுரக்காரலாம். அவங்க வந்து உணர்வுபூர்வமா பேசிடுவாங்க. கோவம் வந்தாலும் வெளியே காட்டிடுவாங்க, சோகமா இருந்ததும் வெளியே காட்டிடுவாங்க. உள்ளொன்று வைத்துக் கொண்டும் புறமொன்று பேச மாட்டாங்க மதுரக்காரலாம். ஏன்னா மதுரைனாலே அது ஒரு கிங்கு தான். அப்படி மதுரையினுடைய வைகை புயல் வடிவேலர்கள் கண்ணில் தண்ணி விட்டு ஐயா ஸ்டாலின் உங்களுக்கு, பொதுமக்களுக்கு நன்றி எல்லாரும் சொல்லி, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன், ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் தான் எனக்கு ஒரு ரீ என்ட்ரி கொடுத்திருக்காரு, நான் சினிமா நடிக்க வர, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி முதலமைச்சர் நன்றி சொன்னாரு. எனவே தலைவர் தளபதியினுடைய கொடான கோடிக்கணக்கான கடைகோடி தொண்டன், ஆறு உயிர் இளைய தளபதி எதிர்கால மன்னன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய கடைகோடி தொண்டன், குடியாத்தம் குமரன் போன்ற நூற்றுக்கணக்கான பேச்சாளர்களுக்கு, திராவிட இயக்க சொற்பொழிவாளருக்கு, லட்சக்கணக்கான திராவிட முன்னேற்றங்களை உடன்பிறக்க எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, அவர் நன்றி சொன்னார சொல்லி அதை வந்து பத்திரிகையாளர்கள் சீமான்கிட்ட கேட்கறாங்க. பாருங்க, முதலமைச்சர் உங்க சினிமா துறையை சேர்ந்தவர், ஒரு மிகப்பெரிய ஸ்டார் வடிவேல் சார் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துட்டாரு, பிரச்சனையை முடிச்சு வச்சிட்டாருன்னு அதுக்கு இந்த சீமான் வெளிக்கு போகும்போது அப்படிதான் சவுண்ட் வரும். அப்படி சிரிச்சுட்டு அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டியா பங்காளி சொன்னாரு. யாரு அண்ணன் வடிவேலுடைய போன் நம்பர் என்னன்னு தெரியல, அண்ணன் வடிவேலுடைய போன் நம்பர் என்னன்னு தெரியல. 4-5 முறை நான் வடிவேலர்களை நான் நேரம் பார்த்திருக்கிறேன். எப்படின்னு கேட்டா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் நெப்போலியன் அவர்கள் மத்திய அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்ற நேரத்தில் அண்ணன் நெப்போலியனுடன் நெருக்கமாக இருந்தேன். அப்போ அண்ணன் நெப்போலியனோட அவரோடு நான் ஷூட்டிங் எல்லாம் போகும்போது அப்போ அண்ணன் வடிவேல் பார்த்து போட்டோ எடுத்துருக்கேன், அவர்கிட்ட கையெழுத்து எல்லாம் வாங்கியிருக்கேன். உண்மையிலே அவர் கேட்கணும் இவங்க உங்களுக்கு பங்காளியான்னு சொல்லிட்டு. நான் தான் அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறான்றாங்க. அந்த இது என்னன்னு கேட்டா, இது மட்டும் இல்ல, எது இருந்தாலும் நான் தான், நான் தான். இன்னொன்னு தெரியுமா, இருந்தாலும் இன்னொன்னு சொன்னான் என்னன்னு தெரியுமா, எலெக்ஷன் நேரத்தில் ஒரு பிஜேபி வந்து முக்கியமான ஒரு சிங்க வந்து என்ன பார்த்துட்டு போனாரு, அந்த சிங்கு ரகசியமா பேசினாரு, அவரு தமிழும் பேசினாரு. நான் எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி கிட்ட அந்த சிங்கு கிட்ட கேட்ட, யார் சொல்றது இந்த சீமான் சொல்ற அப்படி என்னன்னா, கியா ஒனா துஜே, சீமான் கேட்டாரா சிங்க பார்த்து, கியா ஒனா துஜே, தூ கியூ மேரா ஆபீஸ்கு ஆயா ஹே, கியூ முஜே மிலா, கோன் போலா துஜ்கோ முஜ்கோ மில்னா, கியா ஒனா துஜே. உடனே அந்த சிங்கு சொன்னாராம், அமரா மோடிஜினா மோடிஜி, அமரா மோடிஜி தோ மேர பாஸ்டோ போலா, தூ ஜாக்கர் சீமான் கா பாஸ் பாத் கரோ, சீமான் தோ அமரா பிஜேபி பார்ட்டிக்கோ ஒனா ஹே, சீமான் கோ போலோ, சீமான் கோ போலோ, முஜே தோ சீமான் பகோத் பசந்த் ஹே. இப்படின்னு யார் சொன்னாராம், மிகுந்த மரியாதை கூறி ஐயா நரேந்திர மோடி வந்து அந்த சிங்க அமிச்சாராம். அந்த சிங்க ஹிந்தியில சொன்னாராம், என்ன வந்து நான் ஆர்எஸ்எஸ், என்ன மோடி தான் உங்கள்கிட்ட அமிச்சாரு,
மோடிக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? யார இந்த லூச உன்ன மாதிரி லட்சம் பேர் பார்ப்பார் மோடி. அவர் ஒட்டுமொத்த இந்தியாக்கே வடை சுட்டாரு, என்ன ஒட்டுமொத்த இந்தியாக்கே வடை சுட்டு இன்னும் வடை சுட்டுனே இருக்கிறாரு. 5 லட்சம் போடுறோம்னு ஓட்டு வாங்கிட்டு 5 பைசா போடாம தாடி விட்டுன்னு இன்னைக்கும் அவர் சுட்டி இருக்கிறாரு. அவரு சொன்னாராம், சீமான் வந்து ரொம்ப நல்லவர், நான் சீமானுடைய ரசிகன், சீமான் ரொம்ப பிடிக்கும், சீமான வந்து நம்ம கூட வந்துரு சொல்லுன்னு இந்த சிங்கு சொன்னாராம். இவர்கிட்ட ஹிந்தியில யார்கிட்ட? சீமான்ட்ட. அப்படின்னு சீமான் சொல்றான் சார், அதனால சொல்றான் என்ன மோடியே கூப்பிட்டாரு சொல்லிட்டு. அப்போ ஒரு சிரிப்பு, ஐயோ எப்பா சாமி சிவாஜி கணேசன் நான் எழுதி கொடுத்த வசனம் தான் படிச்சாருன்றான், இந்திரா காந்தி செத்துட்டு போகுது நான் 3 நாள் சாப்பிடாம இருந்தேன் என்ன சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சாங்கன்றான். யாரோ பார்த்தாலும் எனக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு இப்போ நேற்று ஒரு படம் பார்த்தேன், மிகுந்த மரியாதை கூறிய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா ராமதாஸ் உட்காந்துருக்காருங்க சேர்மேல, சீமான் இருந்தாலும் கீழே உட்காந்து ஏதோ காதல சொல்றாரு. அவர் இவன் சொல்றது பெருசா எடுத்துக்கல, அவர் எங்கேயும் இப்படி பார்த்துன்னு தட்டுறான். அவருடைய திரும்பின உடனே ஏதோ காதல சொல்றான். அந்த போட்டோ 2 போட்டோ போட்டுறாங்க. நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அருமை நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுறேன், அந்த படத்தை டிலீட் பண்ணுங்க. இந்த படத்தை இவன் நாளைக்கு பயன்படுத்துவான், நாளைக்கு என்னைக்கு ஒரு நாள் எப்படி பயன்படுத்துவான்னு கேட்டா, எனக்கு அன்னைக்கே டாக்டர் ஐயா சொல்லிட்டாரு, சொல்லுவான் இருந்தாலும் சொல்லுவான், என் புள்ள அன்புமணி எப்படி எனக்கு புள்ளையோ அந்த மாதிரி நீ எனக்கு புள்ள மாதிரிதான். அதனால எதிர்காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய என்னுடைய தொண்டர்கள் எல்லாம் உன் கூட தான் வருவாங்க, உன் கூட தான் ஓட்டு போடுவாங்க. எதிர்காலத்துல நீ தமிழ்நாட்டில் பெரிய ஆளா வருவேன்னு அன்னைக்கே என்கிட்ட ஐயா டாக்டர் ராம்தாஸ் சொன்னாருன்னு இந்த படத்தை காமிச்சு சொன்னாலும் சொல்லுவான். அது ஏதாச்சும் பணம் எடுத்துட்டான் ஐயா டாக்டர் ராம்தாஸ் கிட்ட. அதனால பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்கிட்ட சொல்றேன், கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கு. இப்படி பொய் வாய் திறந்தா பொய் 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 எப்ப நாங்க அதிகாரத்துக்கு வந்தா, நாங்க அதிகாரத்துக்கு வந்தா, இதெல்லாம் வார்டு மெம்பரா தமிழ்நாடு முதலமைச்சர் பதவி, இல்லடா தமிழ்நாடு முதலமைச்சர் பதவி ஒரு வருஷத்துல விற்கிற 50 ரூபாய் 100 ரூபாய் முள்ளு கத்திரிக்கா கூடையா? நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா நாங்க ஆட்சி. இன்னொன்னு சொல்றோம் சார், திமுக ஆட்சியே வந்து நான் தான் எங்க நாம் தமிழர் கட்சி தான் வழிநடத்துதான். இப்ப இதுக்கு நீங்க யாருன்னா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க பிளீஸ். லைவ்ல தான் பேசிட்டு இருக்கேன், நான் பேசுவது முகநூலிலும் யூடியூப் சேனலிலும் பேஸ்புக் சேனல்ஸ்லயும் இதை லைவா நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. திமுக ஆட்சியை நான் தான் வழிநடத்துறேன் இருந்தாலும் சீமான் சொல்லும் போது, இப்போ குடியாத்து கும்பரனுக்கு மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அபிமானிகள் அத்தனை பேருக்கும் கோபம் வருமா? நீ என்ன மயிர புடுங்கி நீ என்னப்பா வழி நடத்திட்ட சீமான்? திமுக ஆட்சி நீ வழி நடத்திட, ஏய் டோட்டல் இந்தியாவே தலைவர் தளபதி தான் சிறந்த முதலமைச்சர். டோட்டல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை சீஃப் மினிஸ்டருக்கு யாரா ரோல் மாடல் கேட்டா, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அருமை தலைவர் தளபதி அவர்கள் தான். டோட்டல் இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சருக்கும் அவர் தான் ரோல் மாடல், அவர் தான் ரோல் மாடல். பிரதமரை பார்த்து அசந்து போயிருக்கிறார். கர்நாடகா டிவி சேனல்ல பாராட்டுற கர்நாடகாவில் கோயில் கட்டாங்க தெரியுமா? நான் சீமான கேட்கறேன், நான் தான் இன்னைக்கு திமுக ஆட்சியை வழி நடத்துறேன்னு சொல்றேன். அந்த லூஸ் மென்டல் போய் அந்த சீமான சொல்றேன், தமிழ்நாட்டில் கூட இன்னும் கோயில் கட்டல, அது கோயில் கட்டதான் அவர் ஏத்துக்க மாட்டார். புரியுதா? ஏற்கனவே கலைஞர் கோயில் கட்டினாங்க. இதே எங்க குடியாத்துல, எங்க குடியாத்துல முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர், குடியாத்து ஒன்றிய திமுக மாவட்ட பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அண்ணன் ஜி ஆர் கிருஷ்ணமூர்த்தி, ஜி ஆர் கேன்னு சொல்லுவாங்க, அவரு கலைஞருக்கே கோயில் கட்டி, கலைஞர் வந்துட்டு நான் ஒரு பகுத்தறிவாளர், நான் ஒரு நாத்திகவாதி, நான் பெரியாரின் பெருந்தொண்டர், அண்ணாவின் தம்பி, நான் முதலமைச்சர் ஆகும்போது என்னைக்கே கோயில் அந்த கோயில முதல்ல எடுக்க சொல்லுவாங்க. அப்புறமா அந்த சிலையை எடுத்துட்டோம், இன்னைக்கு அந்த சிலை வச்சு நினைவு நாளுக்கு பிறந்த நாளுக்கு நாங்க பாலபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கலைஞருக்கு திமுக தொண்ட குடியாத்துல திமுக ஆட்சியில கலைஞர் முதலமைச்சர் இருக்கும்போது சிலை வச்சார். ஆனால் கர்நாடகாவிலே தமிழ்நாட்டுக்காரனை பார்த்தாலே பிடிக்காதுன்னு கேட்டா, நமக்கு அவனுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, நம்ம நண்பர்கள் தான் கர்நாடகாரன், நம்மள திராவிடர்கள் தான், கன்னடம் மலையாளம் ஆந்திரம் துளு தமிழ் நம்மளாம் திராவிடர்கள், நம்மளாம் அண்ணன் தம்பி உறவுகள் தான். இந்த காவேரி ஒரு பிரச்சனை தான், அதுக்கு ஒரு முடிவு கட்டிடுவார் எங்க தலைவர் தளபதி உட்காந்து பேசி, இப்ப இருக்கிற முதலமைச்சர் பசவராஜ் பொம்மையா கிட்ட பேசி அது ஒரு பிரச்சனை முடிச்சுடுவார்னு வச்சுக்கோ. சொல்ல வருகிற செய்தி, கர்நாடகாவில் கோயில் கட்டுறான்பா மாந்தபுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதி, இந்தியாவின் சிறந்த முதல்வர் தளபதி அவர்களுக்கு கர்நாடகாவில் கோயில் கட்டுறாங்க. கட்டணம் யாரானா தமிழன்ல, அங்க இருக்கக்கூடிய கன்னட மக்கள், அங்க இருக்கக்கூடிய கன்னட மக்கள், கஸ்தூரி கன்னடா பேசக்கூடிய கன்னட மக்கள் நமது தலைவர் தளபதி அவர்களுக்கு கர்நாடகாவிலே கோயில் கட்டுறான். இப்ப நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறதே கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் இருந்தா உங்களிடத்துல பேசிக்கொண்டிருக்கிறேன், அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்தேன். கர்நாடகாவில தளபதி ஸ்டாலினுக்கு கோயில் கட்டுறான். இன்னைக்கு அவர் உலக லெவல்ல போயிட்டாரு. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில மக்கள் வடமாநில மக்களோடு சேர்த்து பிரதமராக திரு மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த இந்தியா பேசிக்கொண்டிருக்கிறது. இதுல இந்த மென்டல் லூசு பையன் சீமான் இருந்தால் சொல்றான், நான் தான் திமுக ஆட்சியை வழி நடத்துறேன் சிரிக்கிறான். அவன் சிரிக்கும் போது அப்படியே வாயில நான் ஏற்கனவே ஒரு பதிவு சொன்ன மாதிரி நல்ல ஒரு பெரிய ராட பழுக்க காய வச்சு உள்ள உள்ளான்னு கோபம் வருதுங்க.
அங்க தொட்டு இங்க தொட்டு பெரியார பத்தி பேசலாம் வைத்தியக்காரன் பெரியாருக்கு ஏன் செலன்னு சொல்லி அதுக்கெல்லாம் நல்லா வாங்கி கட்டிக்கிறான். அந்த இப்ப வந்து திமுக ஆட்சி நான் தான் வழி நடத்துறேன், நான் எதனா ஒண்ணு பேசினா உடனே அதை சட்டமாக்கிறாங்க, சட்டமாக்கிட்டு உடனே அந்த சீமான் பேசுறதெல்லாம் இனிமே சீமான பேசுறதுக்கே விடக்கூடாது, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுங்க. இவர் சீமான் சொல்றதெல்லாம் நம்ம ஆட்சியில திமுக ஆட்சியில பண்ணிடுறாங்களாம், முதல்வர் பண்ணிடுறாங்களாம், அதனால இவர் சொல்றதா எல்லாம் பண்றாங்களாம். இவர் தான் தமிழ்நாட்டை வழிநடத்தி தமிழ்நாட்டை சென்று கொண்டிருக்காரு. நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டை வழிநடத்தி சீமான் அவனை சொல்லிட்டா. இப்படி எல்லாம் நீ பேசுறத விட, இப்பெல்லாம் நீ பேசுறத விட நீ வந்து பாவம். அந்த அம்மா கரூரினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதை கூறிய அன்பு சகோதரி, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வீராங்கனை ஜோதிமணியை பார்த்து நீ ரொம்ப ஒரு ரொம்ப கடுமையா பேசின. விஷம் குடிச்சிடணும், விஷம் குடிச்சு சாவு, அப்படி இப்படி எல்லாம் பேசுவ. இன்னைக்கு விஷம் குடிச்சு சாவணும்னா இப்படி ஒரு மானம்பட்ட வாழ்க்கை வாழ்றத விட இன்னும் சொல்ல போனா தும்பச்செடியில தூக்கு போட்டுன்னு சாவலாம். தும்பச்செடி இதுல தும்பச்செடி அதுல தூக்கு போட்டுன்னு சாவலாம். சீமான் தும்பச்செடியில வந்து எப்படிங்க தூக்கு போட்டு முடியும், அது ரொம்ப நூல் மாதிரி இருக்குமே, நீங்க திரும்பி என்ன கேட்கலாம். அந்த அளவுக்கு கேவலமானவன் சீமான சொல்றதுதான் வரேன். எல்லாமே நானு 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 நானு, எது சொன்னாலும் 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 நானு. 500 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவங்களாம் நான் தான் சொல்லி விட்டோன்றான். இந்த பயங்கரம் சீமான் இவன் ஹெச் ராஜா அர்ஜுன் சம்பதி அதெல்லாம் நூசனமா பேசிருப்பாங்க, பேசின போது நம்மள தான் பதில் சொல்லுவாங்க. இதுல எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப நான் கூட சிரிச்சேன், சீமானுடைய ஸ்பீச்சை பார்த்தோன்னே நான் கூட சிரிச்சேன். ஆனா திமுக ஆட்சியை நான் தான் வழி நடத்துறேன், நாம் தமிழர் கட்சி தான் திமுக ஆட்சியை வழி நடத்துறோம், நாங்க தான் வழி நடத்துறோம்னே எனக்கு சல்லுன்னு கோவம் வந்துச்சு. சரி இந்த பைத்தியக்காரனுக்கு இது ஒரு பதிவு ஒண்ணு போடலாமே அப்படின்னாலதான் இன்னைக்கு நீ இல்லப்பா, இன்னைக்கு தளபதி தான் ஒட்டுமொத்த இந்தியாவே வழி நடத்துறாரு. நாம் தமிழர் கட்சி தான் சீமான், நான் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை வழிநடத்தினேன் என்று சொல்லுகிற பைத்தியக்கார சீமான் ஒட்டுமொத்த இந்தியாவை வழிநடத்துவது எங்கள் தலைவர் தளபதி தான், அடுத்து பிரதமர் அந்தஸ்துக்கு அவர் உயர்ந்திருக்கிறார் என்பதை இந்த பதிவில் தெரிவித்துக் கொண்டு, அதனால வைகை புயல் வடிவேல் வந்து வைகை புயல் வடிவேல் சார் அவர்களுக்கு நான் தான் பஞ்சாயத்து முடிச்சு வச்சேன், நான் தான் திமுக ஆட்சி வழிநடத்துறேன்னு சொல்ற பைத்தியக்காரா சீமான், பைத்தியக்காரா போ, அடிக்கடி சொல்றதா இந்த பதிவில் சொல்றேன், போய் எங்கன்னா போய் மூண்டிய மூளையை போய் நல்லா போய் எங்கன்னா கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கோ, உள்ள களிமண் இருந்தா அந்த களிமண்ணை கொஞ்சம் நல்லா கழுவுக்கோ, இல்ல நல்ல ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கொஞ்சம் போய் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. நன்றி, வணக்கம். பேச்சாளர் குடியாத்தம் குமரன்.